வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஆசைப்படுவாங்க. ஆனா எல்லாருனாலும் முடியுதா அப்படின்னா கண்டிப்பா முடியும். முயற்சி இருந்தா கண்டிப்பா முடியும். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரஜினிக்கு ஃபேன் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ரஜினியுடைய தீவிர ரசிகரான ஒருத்தர் தான். சினிமாவில இன்னைக்கு என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவரை ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்டாவே போதும், ஒரு அப்டேட் வந்து இமீடியட்டா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து நிக்கில் முருகன் அவர்கள். அவர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிக்கில் முருகன் அவர்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான வந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் அப்படின்னு வந்து நிறைய வந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ஆனா ரஜினியுடைய தீவிர ரசிகனான அவருடைய படத்துக்காக வந்து ஆழ்வர் தியேட்டர்ல நான் பாட்ஷா படத்துல 1995 வருஷம் நான் டிக்கெட் எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா ஆல்பர்ட் தியேட்டர் கிட்ட நான் போய் நின்றுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஃப்ரீ டிக்கெட் ஒன்று தருவாங்க அப்படிங்கறதுனால நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு போலீஸ் என்ன வந்து, நீ எல்லாம் படம் பார்க்கல, நீ யாரு அழுதாங்க, முதல்ல வெளியே போடா அப்படின்னு என்ன வெளியில தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு நான் அழுத நாட்கள்லாம் வந்து பல நாட்கள். ஆனா அந்த அழுதலா என்ன தள்ளி விட்டு உடனே என் கண்ணுல மழை மாதிரி தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. நான் மேல அண்ணாந்து பார்க்கும் பொழுது நிஜமாவே வந்து நான் அழுகுறத பார்த்து வானமே அழுது அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு இப்போ மழை வரும்போது நான் அழுகுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐ லவ் ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயத்த எதுக்கு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கில் முருகன் வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பாலிவுட் கோலிவுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாருடைய கான்டாக்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி ஒரு பிஆர்ஓவா இன்னைக்கு எல்லா மீடியா பர்சன்ஸ்க்குமே எங்க சேனலுக்கு நீங்க வாங்க பிஆர்ஓவா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி ஒரு பிஆர்ஓ சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி உள்ள வந்தாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படிதான் பாட்ஷா படத்துல அவமானப்பட்டு பாபா படத்துல வெகுமானம் வாங்கினாரு அப்படின்னா யாரால நம்ப முடியுதா? ஆமாங்க, பாட்ஷா படத்துல ஒரு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அழுத அவருக்கு, பாபா படத்துல அவருக்கு பிஆர்ஓ அதாவது தன்னுடைய ரசிகனாக இருந்த ஒருத்தர் ரஜினிக்கு பிஆர்ஓவா வந்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நான் ஆல்பர்ட் தியேட்டர்ல அவருக்கு அவருடைய படத்துக்கே நான் டிக்கெட் கொடுக்கிற நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு நிக்கில் முருகன் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறத விட நான் ரொம்ப பெரிய ஆளாவே இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டியில அழுதுட்டு அவரு சொல்லியிருக்காரு. நிக்கில் முருகன் மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வந்து வாழ்க்கையில முயற்சி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சக்சஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் உன்னை நீ செதுக்கிக்கொள், உளியால் அல்ல உன் அவமானங்களால் அப்படின்னு பெரியவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவமானத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செதுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு நாள் நீங்க வெற்றி பெறுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மோட்டிவேஷனலான இன்னும் நிறைய அப்டேட் ஆன விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஜிஎஸ் சினிமாஸ் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.